விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் திரு வன்னியரசு சார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார், விசிக பாமக ஒரு எதிர்துருவ மனநிலையிலேயே அரசியல் செய்ய போகிறீர்களா, இன்னமும் நீங்கள் அவங்களை எதிரியாக தான் பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி ஒரு கட்டமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் ஒரு நாளும் அப்படி பார்த்ததில்லை. வேண்டுமென்றால் அவங்க கட்சியில் ஒரு ஐந்து பேரும் நாங்கள் ஒரு ஐந்து பேரும் வரோம், ஒரே இடத்துல உட்காரலாம், நாங்கள் இருவரும் பேசி கை குலுக்கி விட்டு எங்களை சிறந்த கட்சினே அவங்க சொல்லிட்டு போவாங்க அப்படின்லாம் டாக்டர் ராம்தாஸ் சொல்லியிருக்காரு. எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாரு டாக்டர் ராம்தாஸ். பிரச்சனையை ஒரு சிலர் வளர்க்குறாங்க அப்படின்றாரு. இணைய வாய்ப்பு இருக்கான்னா காலம் அதற்கான வாய்ப்பை உருவாக்கும், ஏன் தேர்தல் வரட்டும், தேர்தல் வந்தால் தெரிய போகுதுன்றாரு. டாக்டர் ராம்தாஸுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு, அவர் வந்து எப்போதுமே வந்து சொல் ஒன்று செயல் வேறாத இருக்கும். அவர் எப்போவுமே அந்த அடிப்படையில் தான் அவர் கடந்த காலங்களில் செயல்பட்டுருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே இன்னமும் எனக்கு வந்து எங்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு வந்து இன்னமும் வந்து ஆறாத வடுவாக தான் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக பேசுகிறது, தலித் மக்களுக்கு எதிராக பேசுகிறது, எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி மிக தரக்குறைவாக பேசியது எல்லாமே இன்றைக்கும் வந்து யூடியூப்பில் இன்றைக்கும் வந்து ஊடகங்களில் இன்றைக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து அதை கூட நாங்கள் வந்து விட்டுருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து வேறு ஏதோ ஒரு ஆற்றாமையில் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து அப்படித்தான் நான் வந்து பார்க்குறேன். ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையில் விடுதலை சிறுத்தைகள் எப்போவுமே வன்னிய சமுதாயமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் அல்லது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மற்ற சமுதாயமும் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு. அதுதான் சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவரை வந்து முன்னகர்த்துறாரு. அப்போ அப்படியே வந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்தின் ஓர்மைக்கு ஒற்றுமைக்கு நேர் எதிராக இருப்பது சாதியம், சாதி ஒழிப்புக்கு விடுதலை சிறுத்தைகள் என்னென்ன பங்காற்றணுமோ அந்த பணியை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அந்த அடிப்படையில் தான் களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாராவது ஒரு காதல் திருமணம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இளவரசன் படுகொலை இளவரசனும் திவ்யாவும் காதலித்தாங்க, அது வந்து இளவரசன் படுகொலை செய்யப்பட்டான். அதுக்கப்புறம் வந்து மூன்று சேரிகள் கொளுத்தப்பட்ட பிறகும் அவர் வந்து அதற்கு வந்து ஒரு பதிலும் பேசாமல் தமிழ்நாடு முழுக்க அனைத்து சமுதாய பேரவையின் ஒன்றை உருவாக்கி, அதாவது அனைத்து சமுதாய பேரவைனா தலித்துகள் அல்லாத ஒரு பேரவையை உருவாக்கி தலித்துகளுக்கு எதிராக நஞ்சு பரப்புரையை செய்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, இன்றைக்கும் அந்த ஊடகங்கள் இருக்குது, இன்றைக்கும் வெட்ட வெளிச்சமாக இருந்தது. ஆக திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் மீது அல் தலித்துகள் மீது ஒரு நச்சு பரப்புரையை பரப்பியவர் தான் மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த பாவமும் செய்யவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அடா பழியை அவர் வந்து சுமத்தினார். தமிழ்நாட்டில் வந்து காதல் திருமணங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் தான் வந்து சொன்னார், வெளிப்படையாக வந்து பேசி. அது ரொம்ப சென்சிட்டிவான உணர்வுபூர்வமான பிரச்சனை அந்த. அதை வந்து மற்ற சமுதாயத்துக்கு எதிராக அவர் வந்து திசை திருப்பி விட்டது வந்து இன்றைக்கும் நம்ம வந்து பார்க்குறோம். காதல் திருமணம் வந்து முருகன் காலத்திலேருந்து ஆதி காலத்திலேருந்து எல்லாமே வந்து காதல் திருமணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ வந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் காதல் திருமணம் நடந்தது போல் ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கியவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். அதே போல் கலப்பு திருமணத்துக்கும் நாங்கள் எதிரானவங்க இல்லைன்னு டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு. நாடக காதல்னு ஒன்று நடந்தது, அதற்கு பல ஆதாரங்கள் பல மாவட்டங்களில் நடந்ததை நாங்கள் ஆதாரமாக காட்டுறோமே, இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்வாருங்கன்னு அந்த காலகட்டங்களிலே அவர் கேட்டிருக்காரு. இல்லை, அது நீங்கள் இளவரசனும் திவ்யாவும் காதலித்தார்கள், அந்த காதலுக்கு பிறகு தான் அவர் வந்து அது எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாரு. திவ்யாவுடைய பேட்டிகளை நீங்கள் போய் பாருங்களேன், திவ்யா பேட்டி முழுக்க முழுக்க நான் வந்து இளவரசன் என்னை வந்து உண்மையாக நேசித்தான், அவனை நான் கல்யாணம் முடித்தேன், அவனோட வாழ முடியலை, வாழ முடியாத காரணம் இவங்க தான் அப்படிங்கிறது பகிரங்கமாக வந்து ஒரு பத்திரிகையிலே வந்து அவங்க வந்து குற்றம் சுமத்துனாங்க. அப்போ உண்மையான காதலுக்காக உயிர் கொடுத்தவன் வந்து இளவரசன், ஆனால் அதை வந்து நாடக காதல்னு சொல்கிறாரு. இதில் தான் நாங்கள் முரண்படுறோம். உண்மை காதல் வந்து யாரும் காதலை வந்து நாங்கள் வந்து செய்யுங்கன்னு சொல்லி யாராலும் வந்து வற்புறுத்த முடியாது, யாரும் பண்ண முடியாது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டால், டிஷர்ட் போட்டால், வந்து கூலிங் கிளாஸ் போட்டால் காதல் வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சது வந்து மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா தான் நினைக்கிறேன் நான். உலகத்திலே அவர் தான் அப்படித்தான் நினைக்கிறேன் நான், அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக அப்படி வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக மற்ற எல்லா சமுதாயத்தையும் திசை திருப்ப முயற்சி செஞ்சாங்க, அது நடக்கலை. இப்போ ஏன்னா இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் மீது அளப்பரிய நம்பிக்கையை வைத்து கொண்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மட்டுமல்லாது வன்னியர் சமுதாயம் மட்டுமல்லாது மற்ற எல்லா சமுதாயமும் வந்து இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளோடு
இணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறது, கட்சியில் இணைகிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து நம்ம பொதுவெளியில் பார்க்குறோம். அதெல்லாம் அவரும் மருத்துவர் ஐயாவும் அவர்களும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்றைக்கி வந்து திருப்போரூரில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா, ஒரு பொது வெளியில் பொது தொகுதியில் வந்து அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற ஒரு இடத்துல விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்குன்னா அந்த மக்கள் எப்படி மனம் மாறி இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகளை அவங்க எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்போ இதுவெல்லாம் அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்படுகின்ற நற்பெயர், தலைவர் திருமாவளவன் மீது ஏற்படுகின்ற நன்மதிப்பு, அரசியல் உலக அரசியல் களத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக, தமிழ்நாட்டினுடைய அரசியலை திசை திருப்பக்கூடிய ஒரு சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் முன் வருவதை வந்து எல்லோரும் அவர் மட்டுமில்லை எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து செயல்படுவது வந்து எதிர்காலத்தில் அரசியலுக்கு நல்லது அப்படிங்கிறத அவர் நினச்சிருக்கிறாரு, இப்போ நினைக்கிறாரு. அதனால அந்த வார்த்தையை அவர் வந்து சொல்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. டாக்டர் ராம்தாஸ் இப்போ இறங்கி வரார், இறங்கி வரார் மீன்ஸ் அது அவர் சொல்லலை, ஆனால் அவருடைய வார்த்தைகளில் புரிந்து கொள்ள முடிகிறது உங்களோடு ஒரு சமாதானமாக இருக்கணும், நாங்கள் சமாதானமாக தானே இருக்கோம், எங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வேணும்னா ஒரு ஐந்து பேர் அவங்க கட்சியிலேருந்து ஒரு ஐந்து பேர், நாங்கள் ஒரு ஐந்து பேர், நான் உட்பட வரேன், உட்காந்து பேசுவோம், எங்கள் கட்சி நல்ல கட்சி அப்படின்னு கருத்தே சொல்லிட்டு போவாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் சொன்னது போல் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இறங்கி வர்றாரு அப்படின்னு நான் குறைத்து மதிப்பிடவில்லை. எப்போவுமே நாங்கள் வந்து யாரையும் குறைத்து மதிப்பிடலாம். பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த காலங்களில் அவங்க செயல்பாடுகள் தமிழ் சமூகத்திற்கு தமிழ் மக்களுக்கு பாராட்டிய அந்த பங்களிப்பெல்லாம் நாங்கள் வந்து யாரும் வந்து நாங்கள் ஒன்றும் குறைச்சி மதிப்பிடலை. தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நடத்திய போதும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எங்களோடு சேர்ந்து களப்பணியாற்றிய அந்த செயல்பாடுகளை நாங்கள் வந்து மறக்கவில்லை. அதை நாங்கள் வந்து உளப்பூர்வமாக வந்து இணைந்து தான் செயல்பட்டோம். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர் வந்து முற்றிலும் சொல்லுக்கும் செயலுக்கும் வேறு வேறையாக இருந்தது அப்படிங்கிறத நாங்கள் வந்து நெருங்கி நெருங்கி பார்க்கும்போது அவர் வந்து கூர்ந்து கவனித்தோம். அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடு என்னவோ அதுதான் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடு. ஆர்எஸ்எஸ்னுடைய சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய சமுதாய ரீதியான எதிர்ப்பு வெறுப்பு, அந்த வெறுப்பு அரசியலை விதைப்பது தான் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அரசியல் அப்படிங்கிறத நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து வெளியே வந்தோம், விலகி வந்திருக்கிறோம். ஒருபோதும் வன்னிய சமுதாயத்துக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் நின்றதில்லை, எங்களுடைய தலைவர்களும் நின்றதில்லை. வன்னியர் சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதனால் இன்றைக்கி வந்து வன்னியர் சமுதாய மக்கள் பூரா இன்றைக்கி வந்து பெருவாரியாக விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இப்போ வந்து அவர் இறங்கி வர்றாரு அப்படிங்கிறத வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அரசியல் களத்தில் அவர் நிரந்தர எதிரி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் நிரந்தர எதிரி இருக்கிறார்கள். நிரந்தர எதிரி என்பது எங்களுக்கு வந்து கோட்பாடு தான். எது யாரெல்லாம் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த துடிக்கிறார்களோ அவர்கள் தான் எங்களுக்கு வந்து நிரந்தர எதிரி, நிரந்தர பகை. அதுதான் அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, தந்தை பெரியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, அதுதான் எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் எங்களுக்கு அதான் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அரசியலில் பொதுவாக நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பர் இல்லைன்னு சொல்கிறது ஒரு ஏமாற்று வேலை. அது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு அது தெரியும். நாங்கள் வந்து அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நிரந்தர பகை அப்படிங்கிறது வந்து சனாதனம் தான், வர்ணாசிரமம் தான், இந்துத்துவம் தான். இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்ற, சனாதனத்தை ஏற்றுக்கொள்கின்ற, வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கின்ற யாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த மூன்றையும் ஏற்றுக்கொண்டவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதனால் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. இல்லை, நேரடி தாக்குதலில் உங்கள் தலைவர் திருமாவளவன் எப்போதும் ஈடுபட்டது கிடையாது. அவருடைய வார்த்தைகளில் ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக பேசக்கூடியவர். டாக்டர் ராம்தாஸ் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையில் இதையே அவரும் இந்த நீங்கள் பேசின கருத்தையே சொல்லுவாரா? ஏன்னா ஒரு சிலர் தான் வந்து எங்களுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு விதைக்கிறாங்க அப்படின்றாரு. ஸோ விடுதலை சிறுத்தைகள்லையும் உங்களை போன்ற தலைவர்கள் அவங்க நம்மோடு நெருங்கி வர வேண்டான்றதில் திரு வன்னியர்சு உட்பட சிலர் நினைக்கிறீங்களோ? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அதாவது எப்படின்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை வந்து அவரே மதிக்க மாட்டார். அவர் ஒன்று சொல்லுவார், அந்த பேச்சை செயல்படுத்துறதுக்கு அவரே தயாராக இருக்க மாட்டார். இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை நான் வந்து செயல்படுத்தணும். ஆனால் இதுவரை அவர் சொன்ன வார்த்தையை தான் காப்பாற்றிருக்கிறாரா என்னுடைய கேள்வி. அதுதானே, திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதை அவர் செயல்படுத்தியிருக்கிறாரா? நாங்கள் வந்து ஒருபோதும் வந்து குடும்பத்திலிருந்து என்னுடைய பையனோ யாருமே வந்து அரசியலுக்கு வர மாட்டார்கள், அப்படி வந்தால் சவுக்கால் அடிங்கன்னு சொன்னவர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அது செயல்படுத்தியிருக்கிறாரா சொல்லுங்கள். நீங்கள் வந்து எங்காவது ஒரு இடத்துல அவர் வந்து சொன்ன வாக்குறுதியை வந்து எங்காவது செயல்படுத்தியிருக்கிறான்னு சொல்ல சொல்லுங்கள், நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை மீது வந்து ஊழல் பட்டியல் கொடுத்தாங்க, ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க, நீதிமன்றத்திலையும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே மணி அவர்கள் வழக்கு தொடுத்தாங்க.
ஆனால் அந்த அதே கட்சியோடு கூட்டணி வச்சாங்க, நல்ல கட்சின்னு சொல்லி சொன்னாங்க. தரக்குறைவான வார்த்தைகள் அவங்க தான் பேசுனாங்க அந்த தலைமை மீது. ஆக அவர் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் உள்ளளவும் பார் உள்ளளவும் நாங்கள் வந்து திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம், தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னவர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். ஆக வந்து அவர் வந்து சொல்வார், ஆனால் அது வந்து அதை செயல்படுத்த மாட்டார். இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு நம்ப தகுந்த ஒரு அரசியல் கூட்டாளி அப்படின்னு வந்து மருத்துவர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அவர் ஒரு நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர், அவரை வந்து நம்பி அவரோட வந்து பயணம் செய்ய முடியாது. அவர் அவருடைய அரசியல் வெற்றிக்கோ அல்லது அரசியல் பயணத்திற்கு என்ன காரியமானாலும் என்ன கீழான வேலைகளையும் செய்யக்கூடியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் கோட்பாட்டு புரிதலோடு தான் நாங்கள் வந்து எல்லோரோடும் இணக்கமாக இருக்கிறோம், நெருக்கமாக இருக்கிறோம். அந்த கோட்பாட்டு புரிதலோடு தான் நாங்கள் வந்து பகை யார் நட்பு யாருன்னு பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம், ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறோம் அப்படின்னா அந்த கோட்பாட்டு புரிதலோடு தான் எதிர்க்கிறோம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீதோ இல்லை மோடி மீதோ எங்களுக்கு எந்த வருத்தமும் கோபமும் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியல் கொள்கையோடு நாங்கள் வந்து பயணப்படுறோம். இந்த அரசியல் கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறாங்க இவங்க எல்லாமே வந்து சமூகத்தை பிரிக்கிறது, பிளவுபடுத்துறது, ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றியத்தை தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அத்தனை செயல் திட்டங்களையும் நாடாளுமன்றத்தில் ஆதரித்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து செயல்பட்ட கூட்டணி வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான், அவருக்கு எல்லாருக்குமே தெரியும். அது அப்படிப்பட்டவர்களோடு எங்களுக்கு வந்து ஒட்டுறவு அரசியலில் உறவு என்பது வந்து எப்போதுமே நடக்காத ஒரு செயல்பாடாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை நம்ப மாட்டோம். ஆனால் அந்த மக்களை வந்து நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக வன்னிய சமுதாய மக்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அந்த பொறுப்பு வந்து இன்றைக்கி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. அவரோடு நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கோம். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து வன்னிய சமுதாய மக்களாலேயே வந்து வெறுக்கப்படக்கூடிய, புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இப்போ உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவருடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு பார்க்குறேன். அதிமுக, பாஜக வர்சஸ் காங்கிரஸ், அதே போல் விசிக வர்சஸ் பாமக, இந்த ஒரு கட்டமைப்பையே கொண்டு போகணும்னு திரு வன்னியரசன் நினைக்கிறீங்களா? டாக்டர் ராமதாஸனுடைய பேச்சை பார்க்கும்போது அந்த எண்ணம் அவருக்கு இல்லை என்பது போல தானே தெரிகிறது. இல்லை, அவருடைய போலி வேடம் வந்து எங்களுக்கு தெரியும், ஊருக்கும் தெரியும், உலகுக்கும் தெரியும். அதனால் நாங்கள் அவரை வந்து நம்ப தகுந்த கூட்டாளியை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இணக்கம் அப்படிங்கிறது வந்து கீழே வந்து செயல்பாட்டு அடிப்படையில் தான் இணக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ வந்து வெறுப்பை கக்கியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், ஆனால் நாங்கள் வந்து அந்த வெறுப்பின் மீது நாங்கள் வந்து ஒரு பூக்களை தூவி ஒரு இணக்கத்தை வந்து அந்த மக்களிடையே நாங்கள் விதைத்து வருகிறோம். அது அந்த விதைப்பு தான் இன்றைக்கி வந்து திருப்போரூரில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து பாலாஜி அவர்கள் வந்திருக்கிறாரு. அது விடுதலை சிறுத்தைகளினுடைய அரசியல் நகர்வுக்கான கிடைத்த வெற்றி. அப்படி நாங்கள் வந்து இணக்கம் இல்லைன்னா எங்களுக்கு அந்த வெற்றி கிடச்சிருக்காது. அப்போ வந்து எல்லா சமுதாய மக்களுடைய ஆதரவை திரட்டுகின்ற முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு முதிர்ச்சியோடு, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அரசியலை, தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நாங்கள் வந்து ஒரு தேசிய அடையாளத்தோடு, பகுத்தறிவோடு, சமூக நீதி கோட்பாடோடு நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கோம். அதனால் அவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. நாங்கள் எல்லா சமுதாய தலைவர்களோடும் நாங்கள் வந்து இணைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம். மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய இந்த நயவஞ்சக பேச்சை விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஒருபோதும் வந்து நம்ப மாட்டோம். அரசியல் உலகில் இருக்கிற, பொதுவாக இருக்கிற அரசியல் நிபுணர்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. இறுதியாக ஒரு கேள்வி, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கீங்க, உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகிறது, இந்த சமயத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு, அதே போல் சமீப காலமாக அவர்களுடைய எம்எல்ஏக்கள் 2-3 முறை திரு முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காங்க. ஸோ திமுகவை பாமக நெருங்குகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு சொல்லாடல், அதே போல் ஒரு யூகமும் இருந்துட்டு இருக்குது. ஒருவேளை பாமக திமுக கூட்டணி அமைந்தால் விசிக தொடர்ந்து அவர்களோடவே பயணிப்பீர்களா? இல்லை, அதாவது 10 ஆண்டுகளாக எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இதை வந்து அரசியலில் யாருமே இதை வந்து அப்படி பேசிட முடியாது. மதவாத பாரதிய ஜனதா, சாதியவாத பாமக, இந்த ரெண்டு அணிகள் இருக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு சொல்லி எங்களுடைய தலைவர், இந்திய அளவில் இப்படி யாரும் பிரகடனப்படுத்த முடியாது, இப்படி ஒரு டெக்ளேர் பண்ண முடியாது, அப்படி பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அந்த பிரகடனம் தான் வந்து எப்போதுமே நாங்கள் வந்து செயல்படுத்திகிட்டு இருப்போம். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். நன்றி சார். தேங்க்யூ.